ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாஸ்ட்டு டூ வீடியோஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து மேனேஜ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டாபிக் உள்ளே போக போகிறோம் ஸோ மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ் ஐடியாஸ் முடிஞ்சுது நமக்கு நெட் சிலபஸில் யூனிட் ஒனில் ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்க்குள்ள மேனேஜரல் போக போகிறோம் ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் டிசிப்ளின் டெட் காம்பினேஷன் ஆஃப் எக்கனாமிக் தியரி அண்ட் மேனேஜீரியல் ப்ராக்டிஸ் இப்போ நான் ஏற்கனவே நம்ம மேனேஜீரியல் ப்ராக்டிஸ் பேசிக்காக படிச்சுட்டு வந்தோம் ஸோ அதிலிருந்தும் எக்கனாமிக்ஸில் இருந்த தியரியும் காம்பினேஷன் தான் என்னன்னு சொல்கிறாங்க மேக்னேஜரியல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க இது என்ன கவர் பண்ணுது அப்படின்னா இட் கவர்ஸ் த கேப் பிட்வீன் ப்ராப்ளம் ஆஃப் லாஜிக் அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் பாலிசிஸ் ஸோ லாஜிக்குக்கும் பாலிசி மேக்கிங்க்கும் இல்லை அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுறது தான் என்ன சப்ஜெக்ட்டு மேனேஜர் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க த சப்ஜெக்ட் ஆஃபர்ஸ் பவர்ஃபுல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் மேனேஜரியல் பாலிசி மேக்கிங் ஸோ மேனேஜர் பாலிசி மேக்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பெருசாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அக்கார்டிங் டு ஸ்பென்சர் அண்ட் சிக்மெண்ட் அப்படின்றவங்க படி மேனேஜன் தியரி அப்படின் மேனேஜிரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் எ ஆஃப் எக்கனாமிக் தியரி வித் பிஸ்னஸ் ஸோ அப்போ என்ன அப்படின்னா இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் எக்கனாமிக் தியரி அண்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு மேனேஜ்மெண்ட்டில் ஃபார்வர்ட் பிளானிங்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டாக மேனேஜர் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறார் அக்கார்டிங் டு மக்னட் அண்ட் மாயர் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேனேஜர் அல் எக்கனாமிக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் தியரி மெத்தடாலஜி டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஸோ ப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூன்ஸில் மெடிசன் மேக்கிங் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் என்னன்னு சொல்கிறாங்க மேனேஜர் ஆல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போது ஸ்பென்சரர் சிக்மல் அப்படின்றவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா மேனேஜர் ஆல் எக்கனாமிக்ஸ் அது எதை பேஸ் பண்ணி இருக்குது ஃபார் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைஸஸ் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அக்கமடேட்டிங் ட்ரெடிஷ்னல் தியரிட்டிகல் கான்செப்ட் தி ஆக்சுவல் பிஸ்னஸ் பிஹேவியர் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு தியரிட்டிகல் கான்சப்ட் படிச்சிருப்போம் இல்லையா அதை அக்கமடேட் பண்ணிவிட்டு ஆக்சுவல் பிஸ்னஸ் பிஹேவியரை வந்து கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்டிமேட்டிங் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் ஒரு பிஸ்னஸில் இருக்குதுன்னா அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது கண்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குது அந்த கம்பெனியோட குரோத் இருக்குன்றத பார்க்குறது ப்ரிடிக்டேட்டிங் தி ரிலவென்ட் எக்கனாமிக் குவாலிட்டிஸ் ஒரு கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னா அதோட எக்கனாமிக் குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அண்டர்ஸ்டாண்டிங் திக் சிக்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது அது எப்படி என்னென்ன அப்படின்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அது ஸோ வாட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா ஒரு ஃபார்மால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபேக்டர்ஸ்னால ஏதாவது லாஸ் ஏற்படுத்தும் அப்படின்னா தோஸ் ஃபேக்டர்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பிஸ்னஸ் பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு இல்லை திடீர்னு ஒரு இப்போ இன்னும் இல்லை பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் திடீர்னு பிளான் பண்ணாங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் தயாரிக்கிற கம்பெனி நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஸோ அது உங்கள் கையில் கிடையாது பட் கவர்மெண்ட் பாலிசி ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு சொல்கிறோம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா விச் ஆர் கண்ட்ரோல்டு பை தி ஃபர்ம் ஃபார்மோட ஆப்ரேஷன்ஸ் கீழே அதை எயிட்டில் கண்ட்ரோல் பண்ணாங்க தட் இஸ் கால்ட்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம் ஓகே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜர் எக்கனாமிக்ஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனேஜர் எக்கனாமிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இட் ஸ்டடிஸ் தி ப்ராப்ளம் அண்ட் பிரின்சிபிள் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஃபார்ம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரி ஒரு தனிப்பட்ட பிஸ்னஸ் ஃபார்மை பற்றியோ ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றியோ படித்து அதோட மேனேஜ்மெண்ட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்டை பற்றி சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து மேனேஜர் ஆட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இட் கன்சர்ன் வித் கரெக்டிவ் மெசஸ் என்னெல்லாம் எடுக்கணும் இதை இந்த சர்க்கம்டான்சஸில் என்ன இருக்கணும் கோல் எப்படி டிடெர்மின் பண்ணுறது ஸோ கோல் நோக்கி எப்படி வந்து கம்பெனி வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் இட்ஸ் அ மேக்ரட்டிக் ஆஃப் ப்யூர் எக்கனாமிக் தியரி அனலிசிஸ் பர்ஃபார்ம் பேஸ்டான் சர்ட்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் ஆர் ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி ரியாலிட்டி அதாவது என்னென்னா சில நேரங்களில் இருந்து எக்கனாமிக் தியரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் பட் ரியாலிட்டியை வந்து ஃபார் அது எப்படி சொல்கிறது அதோட சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்ஸ் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரின்சிபல் விச் ஆர் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் ஆஃப் த ஃபார்ம் த ஸ்கோப் ஆஃப் நேரோர் தட் பியூர் எக்கனாமிக் தியரி அதாவது ஒரு ஃபார்ம் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயீஸ் வந்து எக்கனாமிக் தியரிஸ் அண்ட் ப்ரின்ஸிபல்ஸ் வந்து இம்ப்ளாய் பண்ணுவாங்க ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய அந்த பியூர் எக்கனாமிக் தியரியில் வந்து அப்படியே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் ஆர்டில்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன் மேனேஜர் எக்னமிடிக் சர்ட்டன் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தீரி சர்ட் எசன்ஷியல் ஸோ கரெக்ட் செகிலேஸ் என்வரான்மெண்ட்ஸ் அண்ட் த டெவலப் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியோ இல்லை இண்டிவிஜுவல் ஃபார்மோ பார்த்திங்க அப்படின்னா அதோட எந்த லெவலில் இருக்குது அதோடய எக்கனமி எப்படி டெவலப் ஆகுது என் எந்த வகையில் அது ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுது மேனேஜர் எக்கனாமிக் சப்போர்ட்டிங் த மேேஜ்மெண்ட் கரெக்ட் டிசிஷன்ஸ் அதாவது கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறவருக்கும் ஃபியூச்சர் பிளான் என்ன பாலிசி ஆஃப் த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக் பண்ணி இது பண்ணுறதுக்கும் சார்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது சயின்ஸ் சிஸ்டம் ரூல்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அன் கேன் அட்டன் கிவன் என் சயின்டிஃபிக் மெத்தட் இஸ் ஆப்ஷனல் பார்த்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜ் தியரியல் எக்கனாமிக்ஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு ஃபிட் எஃபிஷியண்டாக என்ன ரிஸ்க் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் அவைலபிள் இருக்கோ ஸ்கேர் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிஷர் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகிறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம் இட் இஸ் சயின்டிஃபிக் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே மேனேஜர் அண்ட் நார்மேட்டிவ் அண்ட் அப்ளைட் இன் ஆல் டிசிப்ளின் அப்ளை டிசிப்ளின் சரியா இட்ஸ் நார்மேட்டிவ் பொதுப்படையானது எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டிசிப்ளின் அதுதான் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிமாண்ட் அனாலிசிஸ் டிமாண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் ரிசர்ச் டன் டு அன் எஸ்டிமேட் ஃபைண்ட் அவுட் தி கஸ்டமர் டிமாண்ட் ஃபார் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ் இ பர்டிகுலர் மார்க் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ஒரு சர்வீஸுக்கோ ஒரு குறிப்பிட்ட மார்க் பட்டில் என்ன கஸ்டமர்கிட்ட டிமாண்ட் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம் டிமாண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் டிமாண்ட் அனலைஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கன்சிடர்ஸ் ஃபார் வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் லைக் டிடெர்மினேஷன் ஆஃப் ஃபோல் ஃபோர்காஸ்டிங் பிரைஸிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் ஸ்பெண்ட் மேனுஃபேக்சரிங் டிசிஷன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ப்ளானிங் எக்ஸட்ரா டிமாண்ட் அனலிலிசிஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக லைக் சேல்ஸ் எவ்வளோ நம்ம பண்ணலாம் ஃபோர்காஸ்ட் பண்ணணும் இந்த வருஷத்தில் இல்லை இந்த மாதத்தில் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பிரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு சர்வீஸ் இன்ட் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பிரைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணுறதாக இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா இருக்கணும் இல்லை ஒரு மானுஃபேக்சரிங் டிசிஷன் எடுக்கணும் இல்லை ஒரு கம்பெனியை எக்ஸ்பேன் பண்ணலாம் இல்லை ஒரு ப்ராடக்ட் லைனை எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த டிமாண்ட் அனாலிசிஸ் யூஸ் ஆகும் அதே மாதிரி டிமாண்ட் அனலிசிஸ் எவதை கவர் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெட்ரோஸ்பெக்ட்ரிக் அனலிசிஸ் ஸோ தட் கேன் அனலைஸ் தி டிமாண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அஸ் பாஸ்ட் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் டு இப்போது அந்த டிமாண்ட் அனலிசிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது மூலமாக என்னாகும் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட ப்ராடக்ட்டோட வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் எதர் இன் ஃப்யூச்சர் ஆர் நம்ம எதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட சர்வீஸ் வந்து பாஸ்டில் எப்படி இருந்தது இல்லை ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற அந்த ரீசனும் நமக்கு கிடைக்கும் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஒரு குறிப்பிட்ட ஃபார்முக்கோ இல்லை குறிப்பிட்ட இண்டிவிஜுவல்க்கோ இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்படக்கூடிய டிமாண்ட் பை பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டை அந்த டைமில் இருக்கக்கூடிய டிமாண்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இண்டிவிஜுவல் டிமாண்ட் சொல்கிறோம் இந்த இண்டிவிஜுவல் டிமாண்டது என்ன இருக்கலாம் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கலாம் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கலாம் ஆறு சிங்கிள் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கலாம் சரியா அதே மாதிரி மார்க்கெட் டிமாண்ட் மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கன்சூமர்ஸுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் டிமாண்ட்னு சொல்கிறோம் மார்க்கெட் டிமாண்ட் டிமண்ட் தி ப்ரொவைட் தி டோட்டல் பை ஆல் கன்சூமர் இன் அதர்வைஸ் அதாவது ஒரு எல்லா கஸ்டமரும் அந்த ப்ராடக்ட் இப்போ உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் ப்ராடக்ட் எந்த லெவலில் இருக்குது இப்போ ஒரு அஞ்சு சோப் இருக்குதுன்னா உங்கள் சோப் வந்து எத்தனை பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் என்னோடய ப்ராடக்ட் விற்கிது அப்படின்னா ட்வெண்ட்டி பெர்சென்ட் ஹேஜி ஒரு மார்க்கெட் டிமாண்ட் சரியா ஸோ அப்படிங்கிறது ஆர் டூ பேசிக் மார்க்கெட் டிமாண்ட் ஒன் இஸ் பிரைமரி அண்ட் செலக்டிவ் பிரைமரி டிமாண்ட் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் இந்த டோட்டல் டிமாண்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ரெப்ரஸண்ட் பை அ கிவன் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் சச்சஸ் ஆல் ஃபோன் ஆல் ஹையன் வாட்சஸ் செலக்டிவ் டிமாண்ட் ஃபார் ஒன் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒன் பர்டிகுலர் சர்வீசஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சோப்புன்னு சொன்னேன் இல்லையா எல்லா சோப்போட டிமாண்ட்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் பர்டிகுலர் ஏ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிராண்டை மட்டும் நான் எடுத்து டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னேன்னா அதுக்கு பேர் என்ன செலக்டிவ் டிமாண்ட் ஓவரால் அஞ்சு சோப்போட மார்க்கெட் சார் வந்து மொத்தத்துக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொன்னா தட் இஸ் கால்ட் பிரைமரி டிமாண்ட் புரியுதா டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டைப் இருக்குது இதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் டிமாண்ட் ப்ரைஸ் டிமாண்ட் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் கமாடிட்டீஸ் ஆர் சர்வீசஸ் விச் கன்சியூமர் பர்ச்சேஸ் அட் எ கிவன் டைம் அட் கிவன் பிரைஸ் அசிவிங் தட் அதர்ஸ் டிவைன் சேம் அதாவது டிஃப்ரெண்ட் குவான்டிட்டீஸ் அதாவது ஒன்று கன்சியூமர் ஒரு பிரைஸ் டிமாண்டது என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து கன்சூமர் வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் ஆர் கமாடிட்டி ஆர் சர்வீஸ் எதுவாக எடுத்துகிட்டாலும் பர்ச்சேஸ் ஆர் கிவன் டைம் கிவன் பிரைஸ் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விலை கிடைக்கும் சரியா இதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படின்றது இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் ப்ரைஸ் டிமாண்ட்னு சொல்கிறோம் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீஸஸ் இந்த இதில் என்னென்னா பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் ஃபால் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா வந்து நூறுரூபா சல நூறுபா பத்து ரூபா கொடுக்குறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு அஞ்சு ரூபாய் சாக்லேட் வாங்குறீங்க டெய்லி காலையில் ஒன்று நான் சாய்ங்காலம் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க சாக்லேட் கம்பெனிக்காரன் ஏழு ரூபா அப்படின்னு சொல்கிறாரு சாக்லேட் ஆனால் உங்கள் அப்பா வந்து பத்து ரூபா தான் உங்களுக்கு கொடுப்பாரு சரியா அது சேஞ்சே ஆகாது அதான் அதோட அர்த்தம் ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு சாக்லேட் வாங்கலாம் ஏழு ரூபாய்க்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சாக்லேட் வாங்க ரெண்டு சாக்லேட் அப்போ வந்து வேணும் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைஸ் டிமாண்ட் ப்ரீ தான் ஓகே தன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்கம் டிமாண்ட் இன்கம் டிமாண்ட் அப்படின்றது என்னென்னா டிஃபரண்ட் குவாலிட்டி ஆஃப் கமாடி சர்வீசஸ் வித் கன்சியூமர் பை அட் டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்கம் ஸோ அசீவிங் தட் அதர்ஸ் திங்ஸ் ஆர் ரிமைனிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி பிரைஸ் வந்து ஒரு கிரெட்டீரியா வச்சுட்டோமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அப்படின்றது ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கோம் யூஸ்ஃபுல்லி டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி இன்க்ரீஸர் அஸ் த இன்கம் ஆஃப் த பர்சன் இன்க்ரீஸ் அன்லெஸ் யூஸ் கமாடிட்டி கேவி இன்ஃபீரியர் ப்ராடக்ட் இப்போ எனக்கு வந்து நேற்று வரைக்கும் பத்து ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு நான் அது ஸ்பெண்டிங் வந்து அஞ்சு ரூபா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணிட்டுருக்கேன் திடீர்னு எனக்கு ஐம்பது ரூபா வந்து வருமானம் வச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இருபத்தஞ்சு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லையா ஸோ இன்கம் என்னோடய இன்கம் அதிகமாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடய இது வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்ங்களா தட் இஸ் கால்ட்ஸ் இன்கம் டிமாண்ட் ஓகே தென் கிராஸ் டிமாண்ட் கிராஷ் டிமாண்ட் a demand for a commodity depends upon not on its price, not on its related commodities. IT IS CALLED AS CROSS DEMAND. HERE, we closely connected to related goods which are substitute for one another. இது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக வேணாங்க ஒரு கடைக்கு டீ கடைக்கு போகிறீங்க சரியா நேற்று வரைக்கும் நீங்கள் டீ காஃபி வந்து பத்து ரூபாய் குடிச்சிட்டு இருக்கீங்க சரியா திடீர்னு காஃபி பதினஞ்சு ரூபா ஆக்கிட்டார் என்ன பண்ணுவோம் பொதுவாக ஒன்று வேற கடை பார்ப்போம் இல்லை அப்படின்னா அந்த கடை தான் இருக்கு அங்கே ஃபிஃப்த் ஒட்டத்தில் கையனா டீ விலை எவ்வளோன்னு கேட்போம் பத்து ரூபா அப்படின்னா பத்து ரூபாய் டீ வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவோம் ஸோ தட இஸ் எ சப்ஸ்டியூட் நியர் சப்ஸ்டியூட் என்ன அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் வேற ப்ராடக்ட் நம்ம பார்க்கறோம் இல்லையா டீ ஆர் காஃபி காஃபியார் க்ளோஸ் சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க எப்பயுமே எக்கனாமிக்ஸில் ஸோ தட் இஸ் இஸ் கிராஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேரக்ட் டிமாண்ட் ஒரு கம்யூனிட்டி ஆர் சர்வீசஸ் வித் சேஃப்டி அவர் வான்ஸ் டேரக்ட்லி செட் டு பி டேரக்ட் டிமாண்ட் இப்போ எக்ஸாம்பிள் டேரெக்டாக எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபை என்னோட எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டஸ் டேரெக்ட் டிமாண்ட்னு சொல்லுவாங்க ஆல் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஓன் அவர் வான்ஸ் டேரக்ட்லி ஸோ தேர் ஷட் டு பி டேரக்ட் டிமாண்ட் கன்சியூமர் குட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டேரெக்டாக அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அவர் வாங்குவார் அப்படி இல்லைனா அது வாங்க மாட்டாங்க இல்லையா இனி கம்மிட்டி ஆர் சர்வீசஸ் எதுவுமே பண்ண சரி ஸோ தட் இஸ் கால்டர்ஸ் டேரெக்ட் டிமாண்ட்னு சொல்கிறாங்க தென் ஜாயின்ட் டிமாண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் பிரெட் தேர் டு பி சோ சிக்ஸ் த சர்வீசஸ் ஆஃப் ஃப்ளார் மில் ஓவன் ஃபியூவல் எக்ஸட்ரா டிமாண்ட் ஆஃப் திஸ் இஸ் ஜாயின் டிமாண்ட் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பிரெட் பேக்கெட் தயாரிக்கணும்னா நமக்கு பிரெட்டோட பேக்கெட் வந்து த ஜ ஜாயின் டிமாண்டு வந்து ஒரு ப்ராடக்ட் பிரெட்டுக்கு வெலை ரேட்டு இருக்கிறதுக்கு ஒரு நிறையா ரீசன் இருக்கலாம் மில்லு மாவு மில்லு ரேட்டு கூட்டியிருக்கலாம் ஓவனில் ரேட்டு கூட்டிகலாம் ஃபியூவல் ரேட்டு கூட்டியிருக்கலாம் இதோட எல்லோரோட ப்ராடக்டோட டிமாண்டு எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட்டு தயாரிக்கிற இடத்துல அஃபெக்ட் ஆகும் சரியா பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாம் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் விலை ஏத்தினாங்கன்னா ஜீனி விலை ஏற்றினாங்கன்னா டீ கடையில் காஃபில் ஏற்றிடுவாங்க ரேட் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஸோ தட் இஸ் கால்ட் அாயிண்ட் டிமாண்ட் சரியா டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்ல வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகாது வேறு ஒரு இது ரிஃபெக்ட்னால அங்கே ஏறுது இல்லையா தட் இஸ் அண்ட் டிமாண்ட் காம்போசிட் டிமாண்ட் அப்படின்றது என்னன்னு கமாடிட்டிஸ் தன் ஒன் பர்பஸ் ஒரு ப்ராடக்ட்டை ஒரு இடத்துல யூஸ் பண்ணால் மோர் தென் ஒரு இட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதுக்கு என்னது காம்போசிட் டிமாண்ட்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் ஆஃப் அ கோல் இஸ் அ காம்போசிட் டிமாண்ட் கோல் இருக்குல்ல நிலக்கரி அது வந்து ஒரு காம்போசிட் டிமாண்ட் ஏன் அப்படின்னா கோல் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாய்லர் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க ஃபியூவல் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க அவல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் அவன் ரயில்வே இன்ஜின்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இட ஒரு இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா மோர் தென் ஒன் பிளேஸ் என்ன அது அதோட பர்பஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்போசிட் டிமாண்ட்னு சொல்கிறோம் சரி ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சிருவோம் ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸ் ரெண்டு வீடியோஸுமே எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸோ நிறைய பேருக்கிட்ட வந்து ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்றது ஒரு லாங் வீடியோவாக இருக்குது ஸோ கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் பேப்பர் பண்ண மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ வரந்தால் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இனிமேல் வர இல்லை வீடியோஸும் டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே நம்ம பண்ணுற வேண்டாம் அப்படின்னு ஒரு யோசனையில் ஸோ டுடே வி ஆர் கன்க்ளூடிங் வித் பிஃபோர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸோ நாளைக்கு மீதி வீடியோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுகிறது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன் நன்றி வணக்கம்